Hi friends, yellow konakam. This is Shivaji. Stop loss strictly maintain pananga. Stop loss poda teri labdina. Stop loss poda kathunga. Stop loss poda kathunga. Ungulade target yenga fix panano abdinata kathunga. Fix pan a target dollar complete a hold pandrathu abdinata and the psychology valathunga. Okay, ekarna to kondo padi target la velia varadinga already solirka. Ademari stop loss konjama konjama korichite ponga. ஓகே எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு 1 ருபி ப்ராஃபிட்டில் போயிடுச்சா நீங்கள் இங்கேருந்து 1 ருபி மேலே எடுத்துக்கங்க. ஓகே ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் தூரத்தை வந்து விடாதீங்க, வந்த ப்ராஃபிட்டை விட்டுறாதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய 699 ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா 699 பர் மந்த் பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னோடய வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன சான்சஸ் என்ன இருக்குது, என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிப்ஸ் அந்த மாதிரி முறையில் அந்த வியூவில் பார்க்காதீங்க. நம்ம கற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் தவறாக மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஆகும் சொல்ல உங்களுடைய சைக்காலஜி ரொம்ப பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே வாங்க, ஒன்று பண்ணுங்கள், சின்ன சின்ன குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். அந்த ஸ்டாப் லாஸ் உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆனால் பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் அதை உங்களுக்கு கொடுக்குறது. இப்போ ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலிங் வியூ கொடுத்துருந்தேன். ஓகே, ரேஷன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டெண்ட் ஆகிடுச்சு, நிற்கல அப்படின்னா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு, ஸோ மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போயிச்சோ அப்போ இந்த ஆர்டரை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ என்னோடய டெலிகிராம் சேனல் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல். ஓகேங்க, இது வந்து ப்ரைம். இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஏஷியன் பெயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், 2405 பிலோ போனால் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 2405 பிலோ போனால் சேல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பிலோ போகவே இல்லை. அதுக்கு என்ன ஆப்போசிட்டில் 2416 அபோவ் மேலே போயிட்டு, ஸோ இந்த எந்த அளவுக்கு நான் டார்கெட் கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸும் மேலே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இக்னோர் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி ஆர்டரை. அதே மாதிரி ரிலையன்ஸும் இக்னோர் பண்ணிவிடுங்க. ரிலையன்ஸ் கூட உங்களுக்கு என்ன பண்ணலன்னா 2208 அபோவ் வந்து பை கொடுத்துருந்தேன். 2208 அபோவ் பை என்னாச்சுன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் இல்லை, அதுவும் போகல. ஓகே சரி, இது பை கொடுத்துக்கான ரீசன் பாருங்கள் என்னென்ன. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டமாக க்ரியேட் ஆச்சு. ஸோ ட்ரெண்ட் லைனும் இங்கே பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஏஷியன் பெயிண்டில் பார்த்தீங்களா நல்ல ஒரு அப் மூவ் கொடு, அது அந்த வியூ வந்து இதில் என்னோடய வியூ இருந்தது. ஆனால் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திரும்பவும் கீழே வந்துருச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி தான் நம்ம ஒரு நாலேஜு, நம்ம என்ன எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் டாடா ஸ்டீல் ஃபோர்த் கேனல் சார், சின்ன ஸ்மால் கேனலில் நோ ட்ரேட், அந்த உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிட்டேன். பாருங்க, கேனல் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நோ ட்ரேட், ஏன்னா 1 ருபி 75 பைசா தான் இருந்தது ஃபோர்த் கேனல். ஸோ அதனால் நோ ட்ரேட். டிசிப்ளினாக இருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி ட்ரேட் பண்ணணுன்னு நினைக்காதீங்க. வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், பர்ஃபெக்டான ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு கவனிங்க. கவனிச்சதுக்கப்புறம் கிளியராக மைண்டு கிளியராக இருக்குதா, ஓகே நான் அந்த ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு இந்த ட்ரேடில் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வருமா வராதா பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை பண்ணலாம். டார்கெட் ஆச்சு, அது ஒரு அறகுற மனசோட அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு 75%, ஓகே எல்லா சைடும் எனக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்ற ஒரு தெளிவு மன தெளிவோடு ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிக்ஸ், அதாவது இன்ட்ரேட் ட்ரிக்ஸில், ட்ரேடிங் ட்ரிக்ஸில். இப்போது டே சாட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்க, டே சாட்டு 1 ஹவர் சாட்லாம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, டவுன் நல்லா கவனிங்க, டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேம் போயிட்டீங்க. ஓகேங்களா? ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போயிட்டீங்க. ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு அதுலேயும் டவுன் ட்ரெண்ட் எடுத்துன்னு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். அந்த ட்ரெண்ட் லைனை, ஓகே, மார்க்கெட்டு
அந்த ட்ரெயினில் என்னை பிரேக் போயிட்டு சஸ்டண்ட் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போகும். மேலே போயிட்டு அகைன் இந்த லெவலில் ஃபால் பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த லெவலில் இந்த லெவல் பிரேக் பண்ணிடுச்சுன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இங்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதாவது டே சாட், ஒன் ஹவர், எல்லாமே வந்து ட்ரெண்டு டவுனாக இருக்கணும். நல்லா கிளியராக கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆ, ப்ளஸ் மார்க்கெட்டும் அது கூட, மார்க்கெட்டும் அது ஃபேவராக இருக்கணும். ஓகே, மார்க்கெட் மீன் என்ன, சிபிஎஸ்சி நிஃப்டி எல்லா நிஃப்டியும் அதுக்கு ஃபேவராக இருக்கணும். நிஃப்டியும் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஒரு எக்ஸாம், அன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிஃப்டியும் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். நீங்கள் பண்ணுற ஸ்டாக்ஸும் டவுன் ட்ரெண்டில், டேவும் அவர்லி சார்ட்டும் டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். இப்போது அந்த நிஃப்டியும் அந்த ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகி ட்ரெண்ட் லைன் வந்து நல்லா க்ளீனாக வரீங்க. டே சார்ட், சாரி, ஷார்ட் மினிட்டில், சின்ன டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி என்ன பண்ணுங்கள், பிரேக் அவுட், ஃபால்ஸ் பிரேக் அவுட் அவுட்டர்னு விடுங்க. ஓகே, பிரேக் அவுட் அவுட்டர்னு விடுங்க, பரவாயில்ல. நீங்கள் கேட்கலாம், சார் பிரேக் அவுட் ஆகிடுச்சுனால ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுச்சுன்னா இந்த ப்ராஃபிட் நம்ம இந்த இடத்துல பை எடுக்கணுமே, ஏன் அதில் பை எடுக்கக்கூடாது அப்படின்னா, அதுக்கு தான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள், பேஷன்ஸோடு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்போ நம்ம அந்த காலத்தில் நம்ம தாத்தா அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பணம் வச்சுட்ருப்பாங்கன்னா, ஜோபில் பணம் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தா ஒரு கையில் ஒரு 5000 ரூபாய் வச்சுருந்தாங்கன்னா சும்மா வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஊரில் வந்து ரொம்பவும் ஒரு கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு யாரோ ஒருத்தர் நிலம், அதாவது லேண்ட் விற்கிறோம் அப்படின்வாங்க, இல்லை பெரிய ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது அந்த இடத்துல. ஓகேங்களா, நடக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது அவர்கிட்ட ஒரு 25,000 லேண்ட் வந்து 25,000 ரூபாய் மதிப்புள்ள லேண்ட் வந்து, சார் நான் கொடுத்துட்றேன், ரொம்பவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல, எனக்கு வேண்டாம்னு சொல்ல சொல்ல இவர் என்ன பண்ணுவார், பாக்கெட்டில் இருந்து 5000 ரூபாய் வச்சுட்ருக்காங்களே, 5000 ரூபாய் வச்சுருக்கோம், நான் எனக்கு இவ்வளோ கொடுக்குறியா. ஓகே, அவருக்கு ரொம்பவும் கொடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை அவருக்கு. ஓகே, இவருக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலையே கிடையாது, இவர் எக்ஸ்ட்ரா மணி இந்த பக்கம் வச்சிட்ருக்கார். ஓகே, நடக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 5000க்கு இந்த 25,000 ரூபீஸ் லேண்ட் கிடைச்சா இவருக்கு லக்கு. ஓகேங்களா, அதாவது இந்த 5000 ரூபீஸ் அவர் கொடுத்துட்டார் அப்படின்னா லக் கேட், அதாவது அவர் இவராக கேட்கல, அவராக கொடுத்தா வாங்கிக்கலான்னு இருக்கார். அவர் வந்து இவர்கிட்ட, சார் கொஞ்சம் மேலே ஏதாவது போட்டு கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னாரு. இவரான் சொல்ல, எங்கிட்ட இருக்குது 5000 ரூபாய் கொடுத்தா கூட, இல்லைனா விடுப்பா பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படின்றார். ஓகேங்களா, இவருக்கு தெரியும் அந்த 25,000 ரூபீஸ் இவருடைய லேண்ட் வேல்யூ இவருக்கு தெரியும். ஓகே, தெரிஞ்சதுனால தான் சும்மா இருக்க, கொடுத்தா வாங்கிக்கலாம், இல்லை விட பரவாயில்ல, காசு நம்மக்கிட்ட 5000 ரூபீஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்காங்களா. இதே மாதிரி மைண்ட் செட் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கணும் ட்ரேடிங்கில். நம்ம ஓகேங்களா, நம்ம ட்ரேடிங்கில் இதே மாதிரி மைண்ட் செட் வளர்த்துக்கிட்டால் தான் நம்ம ட்ரேடிங்கில் பெரிய ஆளாக வர முடியுமே தவிர, இல்லை நான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும், நான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும், நான் 9:10 ஓப்பன் பண்ணி சிஸ்டம் ஓப்பன் பண்ணி ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணணும், ஒரு சில சொல்லுவாங்க இதுக்கு கீழே கேனல் போனால் பை பண்ணுங்கள், இது கீழே போனால் சேல் பண்ணுங்கள், அது மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் பிலீவ் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஓன் ஸ்ட்ராட்டஜி எது வருதோ அதில் வந்து நீங்கள் ஒரு நல்ல லெவல் வரதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிங்க. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் நம்ம சேம் அதே மாதிரி ப்ரொசீஜர் என்ன பண்ணால், ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு வர ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஃபால்ஸ் பிரேக் அவுட்னா என்ன, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அகைன் இந்த லெவலில் பிரேக் பண்ணணும், அப்போ தான் நான் இதுக்கு கீழே ட்ரேட் பண்ணுவேன், இந்த சம்திங் இதில் ஸ்டாப் லாஸ் போட்டு இதுக்கு கீழே ட்ரேட் பண்ணுவேன்ற மைண்ட் செட்டை நீங்கள் உருவாக்கிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பிரேக் ஆகிட்டோம், பிரேக் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள், அதை ரீடெஸ்ட் பண்ணுதாங்க, ரீடெஸ்ட் பண்ணி மேலேயே போயிடுச்சுன்னா ஓகே, உங்களுக்கு நோ ட்ரேட், ட்ரேடிங் உங்களுக்கு கிடையாது, ஏன்னா மேலே போயிடுச்சு அது ஸ்டாக்ஸ். ஓகே, அதே மாதிரி ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள், அதாவது நம்ம அப் ட்ரெண்ட்லேயே அதே மாதிரி தான் பண்ணணும். இது நான் டவுன் ட்ரெண்டுக்காக எக்ஸாம்பிள் சொன்னேன், அப் ட்ரெண்ட்லேயே அதே மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் இப்போது டே சார்ட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது, டே சார்ட் 1 ஹவர் எல்லாமே வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் திரும்ப வாய் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஷார்ட் டைம் 1 மினிட்டோ 3 மினிட்ஸோ 2 மினிட்ஸோ வெயிட் பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகட்டும். ஓகேங்களா, பரவாயில்ல, இந்த இடத்துல பிரேக் ஆனால் நீங்கள் சேல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பரவாயில்ல, விட்டுடுங்க, விட்டுட்டு மார்க்கெட் இது மாதிரி ஓப்பன் ஆக தான் பாருங்கள். அகைன் வந்து இந்த லெவல் வந்து பிரேக் ஆகிட்டு மேலே போகும். ஓகேங்களா, அதான் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் உள்ளே வந்துட்டு பிரேக் ஆகிட்டு மேலே போகும். ஸோ எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து உள்ளே போதோ அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த எந்த டிஸ்டன்ஸ் இருக்குதோ இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் ப்ராஃபிட்டாக வச்சிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 75%-80% வந்து இது ப்ராஃபிட் கொடுத்தே கொடுக்கும் ஃப்ரெண்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து நீங்கள் வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் எடுங்க, நான் வேணாம்னு சொல்ல. இதுக்கு என்னென்னா பேஷன்ஸ் ரொம்ப 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 வேணும், நம்ம ஜென்ரலாக வந்து பேஷன்ஸ் வேணும், ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான பேஷன்ஸ் வேணும். ஏன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு வரது வந்து ரேராக கிடைக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 டைம் உங்களுக்கு இது மாதிரி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா 2 டைம் வந்து உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ 3 டைம் வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து
கீழே போயிடுச்சுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல. எனக்கு சேல் ட்ரேட் வேணாம், எனக்கு சேல் ட்ரேட் வேணாம், மார்க்கெட் ட்ரெண்டில் பிரேக் ஆகிடுச்சு, இந்த இடத்துல சேல் பண்ணணும், வேணாம் எனக்கு. ஏன்னா மார்க்கெட் டே சாட்டும் ஒன் ஹவர் சாட்டும் அப்டவுனில் போயிட்டுருக்குது. அப்புறம் குறிப்பிட்ட நேற்று ப்ரீவியஸ் டே முன்ன நேற்றுலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, முன்ன நேற்று அதுக்கு முன்னாடி நாளில் எல்லாம் எப்படி இருக்கு, நல்லா அப்டவுனில் போயிட்டுருக்குதா இல்லை கீழே வந்துட்டுருக்குதா, என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை, ஃபால்ஸ் பிரேக் அவுட் மீன் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் உள்ளே போயிட்டு ட்ராவல் பண்ணால் ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஓகே, ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் விக்ட்ரி பண்ண ஏதாவது வின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வேல்யூபிள் வீடியோ மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.